مولاي என் தலைவன் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிளடி பக்கர் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம் ஏன்னா அந்த ஷூட்டிங் நடுவில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அந்த பிளடி பக்கர்ல மறக்க மாட்டேன் சூப்பர் மாமாவையும் மறக்க மாட்டேன் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கபர வச்சு கண்ணு விட்டு தான் அம்சா போல என்ன சார் பலம் தலை பிரதாஷ் ஸ்டுடியோவில் ப்ரெஸ் மீட் வைப்பாங்க நீ புதுசில் வெஸ்டர்ன் வச்சு எனக்கு என்ன தெரியும் இந்த படத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ண முடியாது பத்து பதினாலும் கூட தான் இருந்தாங்க ஆனா யாரு போய் ஞாபகம் இல்லை இல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பா அர்ஷத் எங்க வந்திருக்கியா ஆர்த்தன்டா ஓகே 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 ஏன்னா அர்ஷத் எப்பவும் ஃபோன் பண்ணி கேட்பான் இல்லை எனக்கு இந்த வருஷம் அவார்டு நாமினேஷனு என் பேர் இருக்குது உங்கள் பேர் இருக்குது மாரண்ணன் பேர் இருக்குது ஆனால் எப்போ அவார்டு கொடுப்பாங்க நாமினேஷனில் வந்தாலே கொடுக்க மாட்டாங்களா ஏன்னா யாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாமினேஷனே போடுவாங்க அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எல்லா அவார்டும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கட்டா கவலைப்படாத 100% இல்லை கேமராமேன் தான் பாவம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12 to 15 hours நாங்கள் வேலை பண்ணோம் எங்களாலேயே முடியல ஆனால் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பண்ணியிருக்கு சோபாலம் கூட என்ன உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா எங்கள் நாங்களாம் எப்படி நடிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் என்னையும் 15 டே கேட்டாமல என்ன மற்றவங்களாம் பாவம் மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக ஷூட் பண்ணிங்க அந்த படத்தோட மூடும் நல்லா இருந்தது ரொம்ப நன்றி ஆர்ட் டைரக்டர் நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து செட்டில் இருக்காரு அவர் கால் பண்ணுறா இல்லை நிஜமாவே ஆர்ட் டைரக்டரால எதுவும் தெரியாது நான் டைரக்டர் கேட்டேன் என்ன தலை எப்படி போட்டு வச்சிருக்கேன் அவர் அப்படின்ட்டு ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒர்க்குங்க எனக்கு தெரிஞ்சு லலித் மகால சென்னையில் இந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ அருமையாக போட்டிங்க ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்கள் டைரக்டர் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லைன்னா தலைவர் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இருப்பாங்களே சிவபால நிர்மல் நிர்மல் பற்றி சொல்கிறேன் நிர்மல் வந்து எங்களுடைய சொத்து எங்கள் கம்பெனியோட சொத்துன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஃபோனில் கேட்பேன் என்ன உடனே அந்த சீனை விட்டுட்டியாமேன்ட்டு ஏன்னா எங்கள் டைரக்டர் எப்பவுமே வெட்டி விட்டுருவாப்புல இன்னும் அது நல்லதாக நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் அதனால எப்படி ஏதாவது ஒன்று சொல்லி குழம்பு விட்டு சேர்த்து விட்டுருவாப்புல அந்த நிர்மல் வந்து ஃபஸ்ட்டு கோலமா இருந்து இந்த படம் வரையும் நம்ம கம்பெனியில் எடிட் பண்ணிட்டுருக்காங்க ஒண்டர்ஃபுல் எடிட்டர் அவர் மற்றபடி வேறு யாரும் பேசணும் சிவபாலம் மாமா லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டேன் மாமா சிவபாலன் வந்து சிவபாலன் 10 வருஷமாக தெரியும் எனக்கு வேட்டை மண்டலேருந்து எங்கள் டைரக்டர் கூட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க இப்போ நாங்கள் டைரக்டர் வந்து சில கதை டிஸ்கஷன்லாம் நாங்கள் கூட இருப்போம் நான் உங்களுக்கு தான் தெரியும் பிரதாஷ் ஸ்டுடியோவில் போய் யூ டர்ன் பண்ணலாம் அப்போ என்னென்ன ஐடியா கொடுத்துருப்பேன்ட்டு பாருங்கள் இல்லை தப்பு தப்பாக தான் ஐடியா கொடுத்துருப்பேன் அந்த ஐடியாலாம் அவர் வந்து நம்மளை லெஃப்டில் தான் ஹேண்டில் பண்ணுவாப்பில்ல ஐயோ சும்மாரியா அப்படின்வார் நான் பரவாயில்ல ஆனால் கவியில் சொல்லுவாப்பில்ல கவினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாப்பில்ல ஷோபால மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னான்னா எங்கள் டைரக்டர் அப்படியே ஸ்டக் ஆகிடுவார் ஸ்டக் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகி அவனை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பில்லியண்டான டைரக்டர் அவன் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன் அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாமே ட்ரெயிலர் இருக்காங்க ஒரே ஃபோனு ஏய் படம் சூப்பராக இருக்கா ஸ்டைல நல்ல எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குடா அப்படின்னு எனக்கு ஒரே ஃபோனு அதனால் சிவபாலன் இந்த படம் வந்து உனக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் என்ன ஒன்று ஏன் பேய் இருந்த மாதிரி உட்காந்துக்கிற ஸ்டேஜில் தான் பேச போகிறேன் கவலைப்படாத நம்ம சார் பேசினார்ல பரிசார் தார் அதே மாதிரி பேசி விட்டுரு சூப்பராக இருக்கும் கவின் மாமா தலை நான் ஒரு இந்த மாதிரி நடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை நம்ம கிசலுக்கு போட்டு கண்ணில் தான் தண்ணி விடுவோம் இவன் மூக்குள்ளே தண்ணி விடுவோம் தலை நான் மிரண்டு போயிட்டேன் இன்னும் அது உனக்கு கோல்டும் கிடையாது எப்படி மூக்குள்ள தண்ணி வளர்த்து அப்படின்ட்டு நிஜமாக அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை நான் இது புது ட்ரெண்டாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளை மூக்கில் விட்டு பார்க்கலாம் பார்த்தா நம்மளும் அழுதோம் இந்த படத்தில் ஆனால் வாயில் தான் ஊற்றுது தண்ணி என்னங்க புரியல நான் கவின் வந்து கவின் இந்த படத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஸ்டார் தானே என்ன இந்த படத்துக்கு அப்புறம்
சினிமால இருக்கிறவங்களும் சரி சினிமால இல்லாதவங்களும் சரி கண்டிப்பா உன் நடிப்பை பாராட்டுவாங்க. தமிழ்நாட்டில் புலி அவார்டே உனக்கு கிடைக்கும். இந்த படம் வந்து உனக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லவே வேணாம். எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒரு காலை வச்சு தூங்கின்னு தான் இருக்கேன் நான். குளமா கோகிலாலேருந்து ஃபஸ்ட்டு படமும் நான் நடித்தேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படத்துலேயும் நான் நடித்தேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவர் ரொம்ப நன்றி. இது நான் படத்தை பற்றி எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் சொல்றீங்களா? இவங்க நல்லா வரும்போது ஏதாவது சொன்னாரு, படத்தை மட்டும் கதையை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் போட்டா வாங்கிடலாம் போல இருக்கே. சரி, அந்த படத்தை விடுங்க. வாழ்க்கை படம் எப்படி போகுது? கல்யாணம் அனுப்புறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமா இருக்கு சார். இது நான் பண்றது இல்லைங்க, அவங்க பண்றாங்க. அவங்களே போட்டுறாங்க. அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம போட வேணாலும் போட்டுருவாங்க. வாழ்க்கை தத்துவம் எதுவுமே நினைக்கிறேன். அடடா, இப்படி ஃபன் பண்ண எப்படி சார்? இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. நீங்கள் கவனிச்சிங்கல்ல சார், நீங்களே கேட்டீங்க அவரை ஏன் இப்படி சீரியஸாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு மண்டையில் ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு. டைரக்டர் சார் எவ்வளோ சீரியஸ் செட்டில். அவ்வளோ மூளைங்க, மூளைக்கு பேச மாட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு. அந்த மாதிரி தாங்க அவன் பயங்கரமான ஆளு. சார், நீங்கள் என்ன பார்த்து பேசும்போது எனக்கும் அதே ஃபீலிங் வருது. நானும் ரொம்ப பேசுறேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ எங்கள் டைரக்டர் பேசுவாங்கல்ல, என்னை உரி உரினு உரி போகல. எனக்கு அந்த ஒரு பயமா இருக்கு. நன்றி.